வணக்கம் மாணவர்களே, இன்று நாம் அறிவியல் பாடத்தில் சத்துள்ள உணவு என்னும் தலைப்பை பற்றி கற்கப் போகிறோம். மாணவர்களே, சத்துள்ள உணவு என்றால் என்ன? ஆம், சத்துள்ள உணவு என்பது சமசீர் கொண்ட உணவாகும். சத்துள்ள உணவு மனிதனின் வளர்ச்சிக்கும் ஆரோக்கியத்திற்கும் மற்றும் உடலுக்கு சக்தியும் கொடுக்கின்றது. நாம் உயிர் வாழ அவசியம் உண்ண வேண்டும். ஆனால் ஆரோக்கியமாக வாழ முறையான சத்துள்ள உணவு முறையை நாம் கடைபிடிக்க வேண்டும். சத்துள்ள உணவு முறையில் கட்டாயம் மாவு சத்து, புரத சத்து மற்றும் நார் சத்து உணவு வகைகளை சேர்த்து கொள்ள வேண்டும். மாணவர்களே, அன்றாட உணவு பழக்கத்தில் அவசியம் சேர்த்து கொள்ள வேண்டிய உணவுகளை காணலாம், வாருங்கள். பால். பால் புரத சத்து வகையை சார்ந்தது. சத்துள்ள உணவுகளில் பாலும் முக்கியமான ஒன்றாகும். மீன். நம் உடலுக்கு தேவையான புரத சத்துக்கள் மீனில் உள்ளது. ஆகவே வாரம் ஒரு முறை மீன் வகைகளை நம் உணவில் சேர்த்துக் கொள்வது அவசியமான ஒன்றாகும். கோழி. கோழியில் அதிக புரத சத்து நிறைந்துள்ளது. அதை சரியான முறையில் உண்டு வந்தால் நம் உடல் பலம் பெறும். அடுத்ததாக முட்டை. முட்டை சத்துள்ள உணவுகளில் ஒன்றாகும். தினமும் முட்டையை காலை உணவில் சேர்த்துக் கொள்வது மிகவும் நன்று. அதனைத் தொடர்ந்து நார் சத்துகள் நிறைந்த பழங்களை உண்பது நாம் ஆரோக்கியமாக வாழ உதவுகின்றது. காய்கறிகள். தினமும் நம் உணவு முறையில் காய்கறிகளை சேர்த்து கொள்வது மிகவும் அவசியம். காய்கறிகள் அதிகம் உண்பதன் மூலம் நாம் நோய் நொடியின்றி வாழலாம். ரொட்டி. ரொட்டியில் மாவு சத்து உண்டு. மாவு சத்தும் நம் உடலுக்கு தேவையான சக்தியை கொடுக்கின்றது. அதனைத் தொடர்ந்து மாவு சத்துகளில் சோறும் அடங்கும். சரியான அளவில் நாம் சோறு உட்கொள்வதன் மூலம் நம் உடல் ஆரோக்கியம் பெறும். மாணவர்களே, இவ்வனைத்து உணவுகளிலும் நாம் சரியான முறையிலும் அளவிலும் எடுத்துக்கொண்டால் நாம் ஆரோக்கியமாகவும் திடகாத்திரமாகவும் வாழலாம். வாருங்கள், மீண்டும் ஒரு முறை சத்துள்ள உணவுகளை வாசிப்போம். பால், கோழி, மீன், ரொட்டி, பழங்கள், முட்டை, காய்கறிகள், சோறு. சத்துள்ள உணவுகளை உண்பதால் ஏற்படும் நன்மைகள்: உடலுக்கு பலத்தை தரும், ஆரோக்கியமாகவும் நோய் நொடியின்றியும் வாழலாம், உடல் வளர்ச்சிக்கு உதவும். ஆகவே மாணவர்களே, சத்துள்ள உணவை உண்ணுவோம், ஆரோக்கியமாக வாழ்வோம். பயிற்சி. மாணவர்கள் சத்துள்ள உணவை தயாரிக்க வேண்டும். மாணவர்கள் பெற்றோர்களின் துணையுடன் இந்நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும். நன்றி மாணவர்களே.